சம்ஸ்காரம் என்று சொல்றது நமோஹம். நமோஹங்கிற ஒரு பதமானது ஓம் என்று சொன்னால் ஓம் இது பதார்த்தாராம் சக்தியாத்மா பரமேஸ்வரஹா. இந்த ஓம்ங்கிற பதத்தை சொல்லும் போதே சக்தியோட கூடிய பரமேஸ்வரனை குறிக்கப்படுகிறதா. வணக்கம் என்று நமஸ்காரம் எந்த சபையிலையும் சான்றோர்கள் ஆண்டோர்கள் மகனீயர்கள் ரொம்ப படித்தவர்கள் நமோ யோபியா அதில் பதில் ஒரு 12 வயசு குழந்தை தர்மத்தை காக்கிருந்தாலும் அவனுக்கும் அந்த சபை நமஸ்கரிக்கணுமா அப்படி நமக்கு வேத விதியானது ஒரு அதீதமான தர்மங்களை சொல்லியிருக்கிறது. இந்த வேதம் வேதம் என்றால் வேதத்துக்கு தர்ம வேதத்துக்கு முதல் விளக்கம் தெரிஞ்சுக்கணும். ஸ்ருதிஹி ஸ்ரீஹி வேதா ஆம்ராஜா திரிஹி தர்மஸ்து தத்விதிஹி. வேதத்துக்கு இவ்வளோ பேர் ஸ்ருதினு பேர் ஸ்ரீஹி லக்ஷ்மின்னு சொல்கிறது ஸ்ரீஹி லக்ஷ்மின்னா வேதமும் லக்ஷ்மி. இதற்காக உயர்ந்ததாக சொல்லிட்டு திரிஹி தர்மஸ்து தத்விதிஹி மீற முடியாத கட்டளை உடைய எல்லா ஜனங்களுக்கும் சமமான தெளிவான எல்லோருக்கும் சந்தோஷத்துக்குரிய கொடுக்கக்கூடிய ஒரு உயரியதான வித்தியா வேத வித்தை. தெளிவாக தெரிஞ்சுக்கணும் பின்னாடி குழம்பவே வேண்டாம். உயிரானது சந்தோஷப்படும் போது அதுக்கு மனம் என்று பெயர். உயிரானது ஒரு பொருளை படிக்கிற ஒரு பையன் அது வந்து அதுக்கு மேதேனு பேர் அறிவாற்றல்.
நம்ம விஷயத்தை படிக்கும்போது அதுக்கு மேதை என்று பெயர். அந்த படிச்சு அறிவை அனலைஸ் பண்ணி தெளிவாக பிறருக்கு எடுத்துரைத்த, அந்த படிப்பா எடுத்துரைக்க தெரியாது, அப்படி உயிரானது அப்படி தெளிவாக பிறருக்கு எடுத்துரைக்கும் போது அதுக்கு புத்தி என்று பெயர். ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி நிச்சயமாக நான் இறங்கி ஜெயிப்பேன் என்று தன்னம்பிக்கையோடு இறங்கு சித்தம் என்று பெயர். உயிரானது வெற்றியை பெறும் செருக்கு என்று சொல்வார்கள். அப்போ அதுக்கு வந்து சித்தம் என்று பெயர். சித்தம் கரணமாந்தரம், அமைதி அடையும் போது அது கரணம் என்று பெயர். அந்த கரண சுத்தி கரணம். ஆக உயிரானது இவ்வளவு நிலைப்பாடுகளில் பலவிதமான பெயர். அப்போ ஒரு காரணம் எப்படி உயிரிலே எப்படி புரிந்து கொள்ளும் நல்லது இதன் வாழ்க்கையில அறிவது அறிபவன் அறியப்படும் பொருள் என்று மூன்று. இதோ இறக்க நான் பார்த்துருக்கேன், இது அக்னி. நான் அறிய அறியாவிட்டி ஆசைப்படும் ஒரு அவா படைத்த ஒரு மனிதன் அறிபவன் அறி அது அறியும் பொருள். இதனிடையில அறிவு அறிவாதர ஞான அறிபவன் அறிவது அறியப்படும் பொருள். இப்படி மூன்று மூன்று நெறிய மூன்று. இப்படி புத்தியானது இவ்வளவு சிறப்பாக செயல்படுவதற்கு காரண கர்த்தா ஒன்று இருந்தன. நீங்க படைப்பாளி இல்லையா, நம்ம ஒரு படைச்சிருக்கான எது சொல்லணும்னாலும் படைப்போம். சொல்லும்போது இப்போ கடவுள் உண்டு இல்லை இல்லவே இல்லைன்னா இல்லவே இல்லை இவங்களே சொல்ல வேண்டாம், யாருமே சொல்ல வேண்டாம், இல்லவே இல்லை வேதம் நாங்க தான் சொன்னோம். கடவுள் இல்லை இல்லவே இல்லை சொல்லி நாங்க தான் புரிஞ்சுக்கணும். சூன்யஞ்சா சூன்யஞ்சா அகமானந்தா ஆனந்தோ. சூன்யம் ஒன்றுமே இல்லைன்னு ஒன்று. அந்த இதுல ஆனந்தத்தை காண்டும் வேத வழின்னா ஒன்று இல்லைங்கிறது ஆனந்தம் கண்டுது படுக்க சொல்றேன். இப்போ இவங்கெல்லாம் பகுத்தீர்வுகளை இல்லை கடவுள் இல்லையிலே சொல்றதெல்லாம் தப்பு அப்படின்னா அது ஒரு உதாரணம். நியாயமா பாருங்கள், இல்லை என்ற பொருளுக்கு உங்களை பொறுத்தவரை ஒரு பொருள் இல்லை. இந்த இல்லை என்ற பொருளுக்கு இல்லை என்ற விளக்கமே தப்பு. எப்படி இல்லைன்னு எது எது எதை இல்லைன்னு சொல்றேன் நான் காக்குறேன் அடுத்த கேள்வி எதையே இல்லைன்னு சொல்றேன். ரெண்டு சொம்பூத்தை வச்சிருக்கேன், இந்த பூஜை சார்ந்து ரெண்டு குடம் தேய்ச்சி கவுத்து வச்சிருக்கேன், வெள்ளி கூட தேய்ச்சி விடுவோம் நிமித்து வச்சிருக்கேன். உடனே உனக்கு ஈர காயணம் நெய் விட்டு வைக்கணும் எனக்கு அதுதான் கவுத்து காயிடம்டான்னு வச்சிருக்கேன். இப்படியே போகிறேன் நிமித்தொரு படத்தை பார்த்து ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் போறீங்க, இந்த குடம் வச்சிருக்காரு அதில் பால் இருக்கப்போ அபிஷேகம் இருக்குன்னு ஒருத்தர் சொல்லுவார், இல்லை இல்லை ஒருத்தர் கங்கா ஜலம் வச்சிருக்காரு சொல்லுவார். இந்த குடம் நிமித்து இருக்கிறதுனால அதில் பால் இருக்கா நெல் நெய் இருக்கா தேன் இருக்கா அப்படின்னு பலவிதமான கருத்து வேறுபாடு. ஒரு குடத்தை கவுத்து வச்சுருக்கேன் காயறதுக்காக, நீங்கள் யாராவது பார்த்து அந்த குடத்தில் பா ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த குடத்தில் ஒன்றும் இல்லைன்னு நிச்சயிக்கப்பட்ட ஒன்று, அப்போ அங்கே இல்லைங்கிற விளக்கம் தப்பு. அது ஒரு கட்சி இருக்க வேலை இல்லை என்று சொல்ல முடியாது, அதில் ஆகாசம் சூன்யம் இருக்கிறது என்று சொல்லலாம். அதனால் சூன்யஞ்சா சூன்யஞ்சா அகமானந்தோ ஆனந்தோ. இல்லை என்று சொல்லுவர்கள் பகுத்தீர்வாள் என்று சொல்லுவர்கள் எதை பார்க்க முடியாத ஒன்று இல்லை, நான் கண்ணால் பார்க்கல இல்லை என்று சொல்கிறேன் அவ்வளோதானே. சரி அடுத்த கட்சி, எப்படி பஞ்ச பஞ்சீகரணம் ஏற்பட்டது, எப்படி இந்த அண்டத்தை படைத்த விளக்கங்கள் ஏற்பட்டது அப்படின்னா சப்த குணம் ஆகாசம். இப்போ நான் வரிசையாக சொல்கிறேன், இதுதான் விளக்கம். ஆகாசம் சப்த குணம், அக்னி சப்தகுணம், மேலே பார்த்து சப்தம் போடுறது, சூன்யம் ஒன்றுமே இருக்காது. அப்புறம் அடுத்தது காற்று அடி வளிமண்டலம், காந்தியை நீங்கள் பார்க்க முடியாது உடம்பில் படும் பட்டா ஸ்பரிச உணர்ச்சி உண்டு. இதான் பஞ்சபஞ்சு பதினஞ்சு எண்ணிக்கை வரும், இதில் தான் பஞ்ச பஞ்சீகரணம்னு பேர். அக்னி இருக்கு, அக்னியை பார்க்க உருவம் உண்டு, தொட்டா சுடும் ஸ்பரிசனம் உண்டு, ரூபம் உண்டு, அக்னி எரியிறதுன்னு சத்தம் போடும், அக்னி புஷ்டி சத்தம் போட்டு எரியும். மூன்று குணம் ஜலத்துக்கு சப்த ஸ்பரிச ரூப ரசம் சுவை ஒரு பொருளோட ஒற்றை கூட. மண்ணுக்கு சப்த ஸ்பரிச ரூப ரச கந்தம் வாசனை. இப்போ இல்லை பார்க்கறது இல்லை என்று நீங்கள் சொல்லுற சூன்யவாதம் படினேன்னா சப்தத்தை நீங்கள் பார்க்கல, நீ சப்தத்தை இல்லைன்னு சொல்ல உங்களை இனிமையாக பேசுகிறேன் சந்தோஷப்படுறேன், உங்களை பூ வைக்கிறேன் சும்மா தேவையில்லாத ஒரு வார்த்தை சொல்லி வைக்கிறேன், உங்களுக்கு கோபம் வர்றது நீங்கள் கண்ணால் பார்க்கல, நீங்கள் ஏன் ஒத்துக்கிறல. சூன்யம் இருக்கு, இந்த சூன்யம்தான் இறைவன். காற்று நீங்கள் கண்ணால் பார்க்கல, வேத்தை ஏற்பட்டு வரால் பானப்பொருள் ஜில்லுன்னு இருக்கு, சந்தோஷப்படுறேன், கண்ணால் பார்க்கல, நீங்கள் ஒத்துக்கிறல ஒத்துக்கிறல இல்லையா. நெருப்பு இருக்கு,
நெருப்புக்கு விஷய கோணம் மறைந்திருக்கிற சூடு. அயன் பேர சுத்தி போட்டு வைக்கிறான், மேலே வச்சா சும்மா இருப்பா, கண்ணால் பார்க்கல. தண்ணீரினுடைய சுவை கண்ணால் பார்க்கல, நாக்கால் தான் உணர முடியும். அது இல்லைன்னு சொல்ல முடியுமோ? மனம், மண்ணின் மனம், மன மண்ணுக்கு விசேஷ குணம் மனம். செண்டை கொண்டு நல்லா அடிக்க நல்லா இருக்குன்னு சொல்கிறான், செண்டை பார்க்கல வாசனையை கொத்துக்கிறான் இல்லையா. இது ஒன்று ஒன்றிலும் இறைவன் சூன்யமாக நிறைந்து இருக்கான், எங்கும் நிறைந்தவன், எங்கும் நிறைந்த ஒரு பொருள். இதை இதுதான் தத்துவம். பஞ்ச பஞ்சிகிற இடத்துல எதுவும் ஒழிந்து இருக்கிறது. சரி, ஒன்றுமே இல்லைன்னு சொன்னதுக்கு எப்படி உருவம் ஏற்பட்டது? வேணும் காலத்தில் எப்படி ஏற்பட்டது பார்த்தார்கள் முனிவர்கள்லாம் பேர் பண்ணி எடுத்தான். உயரிய பொருள் படைத்தது ஒன்று, குற்றமற்ற முழு முதற் பரம்பொருள். இதுக்கு ஆதி காரணம் ஒன்று இருக்கும். சர்வேஷாம் அபி வித்யானாம் லோகானாம் பின்னவர்த்தனாம் ஆதிகர்த்தா சிவசாட்சாது சூலபாணி இது ஸ்ருதி. ஒரு ஸ்ருதியில் எதனால் எல்லா எதிர்வேதம் கூட பக்தி சந்தத அமைஞ்சு பஞ்சாட்சரா பந்தி பஞ்சாட்சரா பந்தி பரமேஸ்வரன் உருவத்தை சுட்டான். எப்படி இருக்கணும்னா, குற்றமற்ற அனைவரையும் நேசிக்கும் அன்புமயமான ஒரு பொருள் அப்படின்னா அது பரமேஸ்வரன் தான். எல்லாரும் சேர்ந்து நிறைய நூறு விதமான காரணங்களை சொன்னார்கள். சிவம் என்ற சொல்லுக்கு சுஸ்ரேயசம், சிவம் பத்ரம், கல்யாணம், மங்களம், சுபம். சிவம் என்ற ஒரு சொல்லுக்கு இவ்வளோ அர்த்தம். சேமமாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சேன்னா சிவம்னு அர்த்தம். அதர்வண வேதம் சொல்றது அசபத்ர புரஸ்தான்னஹா சிவம் தட்சிணதஸ்கிருதி.